சுவாமி சாரதானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் நேரடி சீடராவார். அவருடைய வாழ்க்கை மற்றும் உபதேசங்களை நாம் இன்று கேட்கலாம். சரச்சந்திர சக்கரவர்த்தி எனும் இயற்பெயர் கொண்ட சுவாமி சாரதானந்தர் 1865 டிசம்பர் 23 அன்று கல்கத்தாவில் பிறந்தார். தந்தை கிரிச்சந்திர சக்கரவர்த்தியும் தாய் நீலமணி தேவியும் பக்திமிக்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பள்ளிப்படிப்பில் முதன்மையாக விளங்கிய அவர் முறையாக உடற்பயிற்சி செய்து உடலையும் வலிமையாக வைத்து கொண்டார். அதே சமயம் மென்மையான உள்ளம், சுயநலமற்ற தன்மை, ஏழைகளுக்கு உதவும் உயர்ந்த உள்ளம் போன்ற நற்பண்புகளையும் அவர் கொண்டிருந்தார். ஒரே பள்ளியில் படித்து வந்த சரத்தும் அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரரான சசிபூஷணம், அதாவது சுவாமி ராமகிருஷ்ணானந்தர், பிரம்ம சமாஜத்தில் சேர்ந்து தியானம் பழகி வந்தனர். பட்டப்படிப்பை முடித்த சரத் 1885 இறுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி அறிந்து அவரை பார்க்கச் சென்றார். குருதேவரின் துறவு மொழிகளால் மனம் கவரப்பட்ட அவர் வார விடுமுறையான வியாழனன்று குருதேவரை சந்திப்பதை வழக்கமாக்கி கொண்டார். குருதேவரின் அறிவுரைப்படி சாதனை செய்து ஆன்மீகத்தில் முன்னேறினார் சரத். குருதேவரிடம் வந்த மற்றொரு இளைஞரான நரேந்திரரை பற்றி சரத் தெரிந்து கொண்டு அவருடன் மிகவும் நெருங்கி பழக ஆரம்பித்தார். குருதேவருக்கு புற்றுநோய் ஏற்பட்ட போது சரத்தின் மருத்துவ படிப்பை பாதியில் விட்டுவிட்டு அவருக்கு சேவை செய்ய வந்துவிட்டார். அதனால் கோபமடைந்து அவரது தந்தை அவரை வீட்டுக்கு திரும்பி வரச் சொன்னார். ஆனால் அதற்கு மசியாத சரத் தான் வீட்டிற்கு வரப்போவதில்லை என்பதையும் திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்பதையும் உறுதியாக கூறிவிட்டார். குருதேவரின் மறைவிற்கு பிறகு வேறு வழியின்றி வீடு திரும்பினாலும் சரத்தால் அங்கு தங்கி இருக்க முடியவில்லை. வராக நகரில் ஆரம்பிக்கப்பட்ட மடத்திற்கு அடிக்கடி சென்று வந்தார். 1887 இளம் சீடர்கள் பெரும்பாலோர் துறவரம் மேற்கொண்டனர். சுவாமி சாரதானந்தர் என்று சரத் அழைக்கப்படலானார். அதன் பிறகு ஆன்மீக சாதனையில் ஆழ்ந்து மூழ்க விரும்பிய அவர் 1887 மார்ச்சில் பூரி ஜெகநாதரை தரிசித்து 6 மாதங்கள் அங்கேயே தங்கி தவம் செய்தார். பிறகு மேலும் பல புனித தலங்களுக்கு சென்று வாரணாசி வழியாக 1891 டிசம்பரில் வராக நகர் மடத்திற்கு திரும்பினார். மேலை நாடு சென்றிருந்த சுவாமிஜி விரும்பியபடி அவருக்கு உதவி செய்வதற்காக 1896 மார்ச்சில் இங்கிலாந்து சென்று வேதாந்தத்தை பரப்பும் பணியில் ஈடுபட்டார் சாரதானந்தர். அமெரிக்காவின் நியூயார்க் மற்றும் வேறு சில இடங்களுக்கும் சென்று தொண்டாற்றினார். அவருடைய இனிமையான குணமும் வேதாந்த புலமையும் அவருக்கு அங்கு ஏராளமான நண்பர்களை உருவாக்கின. அவருடைய சேவை இந்தியாவில் அதிகமாக தேவைப்பட்டதை உணர்ந்த சுவாமிஜி அவரை 1898 இந்தியாவிற்கு திரும்பச் சொல்லி ராமகிருஷ்ண இயக்கத்தின் முதல் செயலாளராக அவரை தேர்ந்தெடுத்தார். சுவாமிஜி கொடுத்த அந்த பணியை தன் இறுதி நாள் வரை முறையாகவும் சரிவரவும் செய்த சாரதானந்தர் செயலாளராக இருந்த காலத்தில் மடத்தின் நிதி நிலைமை, சாதுக்களின் உடல்நலம் போன்ற பல பொறுப்புகளை நன்கு கவனித்து கொண்டார். மேலும் புதிதாக மடத்தில் சேரும் இளைஞர்களுக்கு தேவையான பயிற்சிகளும் அளித்தார். தூய அன்னை ஸ்ரீ சாரதாதேவி கல்கத்தா வரும்போது அவருக்கு வேண்டிய எல்லா சேவைகளையும் சாரதானந்தர் செய்தார். கல்கத்தா வரும்போது அன்னை தங்குவதற்காகவே உத்போதன் என்று அழைக்கப்படும் ஒரு வீட்டை கடன் வாங்கி கட்டினார். அந்த கடனை அடைப்பதற்காக அவர் எழுதியதுதான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அற்புதமான அதிகாரபூர்வமான வரலாறான ஸ்ரீ ஸ்ரீ ராமகிருஷ்ண லீலா பிரசங்கம், அதாவது குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் என்னும் நூலாகும். பல்வேறு பணிகளுக்கு இடையிலும்
கிட்டத்தட்ட 21 ஆண்டுகளுக்கு அன்னையின் தேவைகளை கருத்தறிந்து செய்வதில் கவனமாக இருந்த அவர் தம்மை அன்னையின் வாயிற்காவலன் என கூறிக்கொள்வதில் மிகவும் பெருமிதம் கொண்டார். விடுதலை போராட்ட காலத்தில் ஆங்கில அரசு ராமகிருஷ்ண இயக்கத்தின் மீது சந்தேகப்பட்டு பல்வேறு தொல்லைகள் அளித்தது. இருப்பினும் மடத்தின் செயலாளரான சாரதானந்தர் பொறுமையுடன் அவற்றை எதிர்கொண்டு இயக்கத்தை வலுப்படுத்தினார். தூய அன்னை மகாசமதி அடைந்து சாரதானந்தரை ஆழ்ந்த துக்கத்தில் ஆழ்த்தியது. பிரம்மானந்தரும் துரியானந்தரும் மகாசமாதி அடைந்ததும் அவரை வெகுவாக வாட்டியது. அவர் உள்ளத்தில் வெறுமை குடிகொண்டது. பிரம்மானந்தரின் மறைவிற்கு பிறகு சாரதானந்தரை இயக்கத்தின் தலைவராக ஆகும்படி பலரும் வேண்டினர். ஆனால் அவரோ, சுவாமிஜி என்னை செயலாளராக பணியாற்றவே நியமித்தார், அதிலிருந்து விலக முடியாது என்று கூறிவிட்டார். செயலாளராக இருந்தே பல பக்தர்களுக்கு மந்திர தீட்சையும் வழங்கினார். வேலூர் மடத்தில் தூய அன்னையின் உடல் எரியூட்டப்பட்ட இடத்தில் அவர் ஒரு கோவில் எழுப்பி அதை 1921 December 21 அன்று திறந்து வைத்தார். ஜெயராம்பாடியிலும் அவர் அன்னைக்கு ஒரு கோவில் எழுப்பி 1923 April 19 அன்று திறந்து வைத்தார். 1926 ராமகிருஷ்ண இயக்கத்தின் முதல் மாநாட்டை துவக்கி வைத்து 2 சிறப்பான சொற்பொழிவுகள் ஆற்றினார் சாரதானந்தர். அதில் கலந்து கொண்ட துறவிகளும் பக்தர்களும் அவற்றை கேட்டு பெரும் பயனை அடைந்தனர். வயது முயற்சியினால் சாரதானந்தரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது. கடுமையான உழைப்பினால் அவர் உடல் நலிய தொடங்கியது. 1927 August 19 அன்று சுவாமி சாரதானந்தர் மகாசமாதி அடைந்தார். வேலூர் மடத்தில் கங்கை கரையில் அவருடைய புனித உடல் எரியூட்டப்பட்டது. எல்லோரையும் சமமாக நடத்தும் அற்புதமான பண்பை அவர் கொண்டிருந்தார். எந்த நிலையிலும் சமநிலை தவறான திடமான உள்ளமும் அவருக்கு இருந்தது. பரிபூர்ண சரணாகதிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறார் சுவாமி சாரதானந்தர். சுவாமி சாரதானந்தரின் அருள்மொழிகள். சுயநலமற்ற வேலையின் மூலம் மனம் தூய்மை அடைகிறது. தூய்மை அடைந்த மனத்தில் ஞானமும் பக்தியும் எழுகின்றன. இறைவனை அடையும் பாதைக்கு குறுக்கே நிற்பதாக, மன அமைதியை குலைப்பதாக இருக்கும் எந்த வேலையும் மோசமான வேலையே. அதை முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும்.